ஹலோ வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆரம் கிரியேட்டாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிஸ்ஸா எப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் பிஸ்ஸா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம் ஒன்று மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒன்று, அதுவும் அதே போல் கட் பண்ணிக்கோங்க. பூண்டு ரெண்டு பல் பொடியாக நறுக்கிக்கலாம். சிக்கன் 100 கிராம், டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன், கொடமிளகா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். அது இந்த மாதிரி நீட்டிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீஸ் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பட்டர், பீட்ஸா பேஸ். இந்த பீட்ஸா பேஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். ரேட்டும் ரொம்ப சீப்பு தான். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது சிக்கன் மசாலா ரெடி பண்ணிட்டோம். 100 கிராம் சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சால்ட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை, 1 ஸ்பூன் போட்டாலே போதும். நம்ம மசாலா போட்டு சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இந்த சிக்கனை நல்லா இதுலேயே நம்ம வறுத்து விட்டுக்கலாம். சிக்கன் வந்து இதுலேயே நல்லா பாதி குக் ஆகிட்டோம். அந்த மாதிரி நம்ம இதிலே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ பீட்ஸா சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 தக்காளி எடுத்துக்கோங்க. 4 தக்காளி எடுத்து நல்லா பாயில் பண்ணுங்கள். ஸ்கின் மட்டும் தனியாக ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகும்போது பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரே ஸ்பூன் இருந்தால் போது. ரொம்பவே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் இந்த பட்டர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் மாறும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும் அந்த டைம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் திக் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் திக்கானதும் இதில் நம்ம டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது பீட்ஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி பீஸா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பீஸா பேஸ் எடுத்துக்கோங்க. பீஸா பேஸுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பீட்ஸா சாஸை ஒரு லேயர் போட்டுக்கலாம். நல்லா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா பரவர மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. இந்த சாஸ் வந்து நீங்கள் தாராளமாகவும் யூஸ் பண்ணுங்க. இப்போ இதுக்கு மேலே 1 லேயர் சீஸ் போட்டுக்கலாம்.
இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் வேண்டாம் அப்படின்றவங்க மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக நல்லா ஒரு லேயர் பண்ணுற மாதிரி போட்டு விடுங்க. இப்போ இதுக்கு மேலே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க. குடமிளகா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் அதே மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இது எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடாயில் தான் பேக் பண்ணுறேன். நீங்கள் குக்கரில் கூட பேக் பண்ணலாம். குக்கர்லேயும் அதே போல் ஒரு லேயர் சால்ட்டு போட்டுருங்க. அதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. வாஷர் மட்டும் போடுங்க, வெயிட்டர் போடாதீங்க. 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சால்ட்டு ஹீட் ஆனதும் ஓப்பன் பண்ணி இந்த பீட்ஸாவை அதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் கடாயில் தான் பண்ண போகிறேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு 10 நிமிஷம். இதே மாதிரி இருக்கட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கீழே போட்டிருக்க சால்ட்டு வந்து ஹீட் ஆகிடுச்சு. நீங்கள் சாண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டுக்கு பதில். இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஸ்டாண்டு வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பீட்ஸா ரெடி பண்ண பிளேட்டை வச்சுடலாம். இந்த பிளேட்டு வந்து நடு சென்டராக பார்த்து வைங்க, ஓரங்களில் டச் ஆகாத மாதிரி நடு சென்டராக பார்த்து வைங்க. இது நம்ம எதில் பேக் பண்ணுறன்றது முக்கியம் கிடையாது. மேலே மூடுற பிளேட் வந்து க்ளோஸாக டைட்டாக காற்று போகாமல் இருக்கணும், அதுதான் மெயின். அதனால தான் குக்கரில் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா வாஷர் போட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீட்ஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நம்ம வீட்லேயே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இந்த கடாயில் கூட பீட்ஸா பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் இது உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது கட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இந்த பாருங்கள், சுவையான டேஸ்டான அருமையான சிக்கன் பீட்ஸா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்லேயே சிக்கன் பீட்ஸா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையான சிக்கன் பீட்ஸா எப்படி நம்ம வீட்டில் செய்யறதுன்னு பார்த்தோம். Thanks for watching.